மாவட்டத்தில் உள்ள குன்றக்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்கோம். அதாவது குன்றக்குடின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த முருகன் கோயில் இருக்கு பாருங்கள், அதுக்கு பின்னாடி மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சமண படுக்கையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். இந்த இதுக்கு பேர் வந்து நம்ம சமண படுக்கைன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த ஏரியாவில் உள்ள மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யானியார் மலைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சமணர்கள் வந்து அந்த காலத்தில் ஞானி முனிவர்கள் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த வழக்கத்தில் வந்து இங்கே மக்கள் வந்து ஞானியார் மலைன்னு அதை குறிப்பிடுறாங்க. வாங்க அதை பற்றி போய் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு சமண படுக்கைகள் இருக்குது. இங்கே தான் வந்து சமணர்கள் தங்கி சமண மதத்தை வந்து பரப்பியிருக்காங்க. சமணர்களை பொறுத்த வரைக்கும் வந்து நிர்வாணமாக தான் இருப்பாங்க. அதனால் இரவு நேரங்களில் வந்து ஊருக்குள்ளே சென்று தங்கள் மதத்தை பரப்பிட்டு பகல் நேரத்தில் வந்து இந்த மாதிரி கோயிலில் வந்து தங்குவாங்க. அப்படி வந்து இங்கே சமணர்கள் தங்குறதுக்கான இடத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் உள்ள ஒரு பணக்காரர்கள், அதாவது வியாபாரியாக இருக்கலாம் இல்லை அரசர்கள் போன்றவர்கள் வந்து அந்த இடத்த அமைச்சு கொடுப்பாங்க. அப்படி வந்து இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஆதன் சாத்தன் அப்படிங்கிற ஒரு வியாபாரி வந்து வணிகர் வந்து இந்த சமணப்படையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து தலை உடஞ்ச நில ஒரு சிலை ஒன்று இருக்குது, அதாவது சமணப்படுத்திக்கு பக்கத்தில். இந்த சிலையை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து அர்த்த பரியாங்காசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்த மாதிரி செதுக்கப்பட்டிருக்கு. இந்த தலை இல்லாதனால அது கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது. ஆனால் அது வந்து இது ருத்ராஜ வேறு இருக்குது, அதனால் அது வந்து சமணத்துறவியாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா சமணத்துறவியில் வந்து ருத்ராஜ மலை அணிய மாட்டாங்க. இது ஒரு கல்வெட்டு பாருங்கள், இந்த கல்வெட்டு வந்து பிராமி கல்வெட்டு. அதாவது நான் சொன்னேன்ல, நீ சமணப்படுத்தியை வந்து ஒரு வியாபாரி அமைச்சு கொடுத்தாரு சமணர்களுக்கு சொல்லிட்டு. ஆதன் சாத்தன் என்ற வணிகர் வந்து இந்த சமண படுக்கையை செதுக்கி கொடுத்ததாக இந்த கல்வெட்டில் போட்டிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஆதன்கிற பேர் வந்து சங்க காலத்து பேர், நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். கீழடி ஆராய்ச்சியிலோடு இந்த பேர் நமக்கு கிடச்சிருக்கு. இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கல்வெட்டு வந்து மிரர், அதாவது தலைகீழாக பிடிக்கப்பட்டிருக்கு. இதை ஒரு கண்ணாடி வச்சு பார்த்தா தான் நேராக தெரியும். ஸோ அந்த காலத்துலேயே வந்து மிரர் டெக்னாலஜி மாதிரி இதை வந்து செதுக்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய மண்டபம் கோயில் இருக்குது. அந்த மண்டபத்தில் பார்த்திங்கன்னா நாகம், விநாயகர், அனுமன் போன்ற சிலையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு சைவ சமயத்தை சேர்ந்த ஒரு கோயிலாக தெரியுது. இதுக்கு பின்னாடி தான் அந்த சமண படுக்கையும் இருக்குது. நம்ம வந்து தலை இல்லாமல் ஒரு சிலை பார்த்தோம் இல்லையா, அது வந்து சமண முனிவராக இருக்க வாய்ப்புலேயே நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா ருத்ராஜ மலையெல்லாம் இருக்குது. ஸோ இந்த கோயிலை வச்சு பார்க்கும்போது இது வந்து சைவ சமயத்தை சேர்ந்த ஏதாவது சைவ முனிவர்களாக இருக்கலாம். இந்த சமண படுக்கை குடைவருக்கு மேலே பார்த்திங்கன்னா பாறையை வந்து இப்படி வந்து செதுக்கி விட்டுருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மலை டைப்பில் வந்து தண்ணி உள்ளே போகாது, இது வழியே வடிச்சு கீழே விழுந்துடும்.